Hello friends, in the video la nama enna paaka porumna naanga oru 2 varshathukku appuram appo dhaan family ah oru outing trip porom adha dhaan nama indha video la paaka porom. First vandu palani poittu ange irundhu kodaikanal porom appdinu plan panni kalambi irukkom. Vaanga video ku la pogalam. Naanga vandu palani pona annikku rombave rush adhigama irundhadu, adhaadu Christmas annikku dhaan naanga palani ponom. Annikku rombave koota adhigama irundhadu, mobile phone allowed illa appdinadhaan naanga room la vechittu poittom. Adhanaala ange endha oru photo video edhuvume engala எடுக்க முடியல. அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் கிட்டத்தட்ட சாமி பார்க்கவே 4-5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. க்யூவில் வெயிட் பண்ணி பார்த்தோம். இருந்தாலுமே ராஜ அலங்காரத்தில் சாமியை நல்லா திருப்தியாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கொடைக்கானல் கிளம்பிட்டோம். அங்கே வந்து தமிழ்நாடு ஹோட்டல், அங்கே தான் வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு நாளைக்கு வந்து ரூமுக்கு வந்து 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு மினி காட்டேஜும் அவைலபிளாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலவே இருக்குது. அதனால வந்து அங்கேருந்து நம்ம பக்கத்தில் சுற்றி பார்க்க எங்கே போகிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே அவுட்டிங் கிளம்பியாச்சு. ட்ராவல்ஸில் கார் தான் புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ஒரு 10 இடத்துக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒர்த்து தான். கிட்டத்தட்ட ஒரு 2:30 வரைக்குமே சுற்றி காமிச்சாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிருக்கிற இடம் கோக்கஸ் வாக். இங்கே வந்து 20 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே சைடு சீனை வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வாக் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களை மார்னிங் ஃபஸ்ட்டு இங்கே தான் அழைச்சிட்டு போனாங்க. ஆக்சுவலாக அவங்க லாஸ்ட்டாக தான் இங்கே கூட்டிகிட்டு போவாங்களாம். ஆனால் முக்காசு மிஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடும். அதனால் நான் அவங்கள ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொன்னார். நான் உண்மையாகவே வியூ வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. கொஞ்சம் கூட அந்த மிஸ்ட்டு இல்லை. வியூ நல்லா ஃபுல்லாக பார்க்க முடியுது எவ்வளோ டெப்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சென்னை சிட்டியில் இந்த மாதிரி காரு சத்தம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கொடைக்கானல் போயிருக்கோம். மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸுமே எனக்கு தெரியல. அந்த நேச்சர் அப்படியே வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தர்ஷன் வந்து காரில் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து அடுத்து எங்கே அங்கிள் போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ரொம்பவே வந்து பசங்க என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ஆக்சுவலாக டிசம்பரில் போனோம். அதனால் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்தேன். ஆனால் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக அப்பர் லேக் வியூ இங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த லேக்கோட வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த லேக்கோட வியூ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம இந்தியா மேப் மாதிரியே தெரியுது. இந்த பேக்ரவுண்டோட ஃபோட்டோ வேணும்னா உங்களுக்கு அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. நமக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நமக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நாம் அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மோயர் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சைட் வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார் பார்க்கிங் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கார் க்யூவில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த டிசம்பர் லீவ் அப்படிங்கிறதால நிறைய பேர் ஃபேமிலியாக குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. இந்த இடத்துல வந்து மிஸ்ட்டை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நடக்கும்போதே நம்ம மேலே அப்படியே வந்து மேகம் மோதிட்டு போகிற மாதிரி அந்த ஃபீலை சொல்லவே முடியாது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டிசம்பரில் எங்கேயாவது வந்து ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடைக்கானல் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இங்கேயும் என்ட்ரி டிக்கெட் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 9:30லேருந்து 2:30க்குள்ளே பிளான் பண்ணிட்டீங்களா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடுது. வியூ உங்களால் சரியாக பார்க்க முடியாது. அடுத்து நாம் எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.